மார்க்கு 4 அதிகாரம். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30 1 60 1 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடர்ல் அடைகிறார்கள். இவர்களே கற்பார நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ரம்யமான வேளைக்காக நான் நடைசெடுத்துகிறோம். நீர் எங்களை நேசிக்கிறபடியினாலும் நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உமது நோக்கத்தின் படியையும் கூட்டி சேர்த்த தயவுக்காக நடைசெடுத்துகிறோம். உம்முடைய வசனம் எங்கள் பாதையை செம்மைப்படுத்துவது மட்டுமல்ல, அதை மாற்றி அமைக்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உலகத்துக்காகவோ அல்லது அழிந்து போகிற இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவோ நாங்கள் வாழாதபடி நித்திய ஜீவனுக்காக உழைக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட உதவி செய்யும். எங்களை சுற்றியுள்ள புற மதத்தார் உமது இரட்சிப்பின் செய்தியை கேட்க, உமது வெளிச்சத்தின் சத்தியத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட நாங்கள் ஊக்கத்தோடு செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த மாலை நேரத்திலும் உம்முடைய திருவசனத்தின் மூலமாக எங்களை போதித்தருளும். எங்கள் நோக்கங்களையும் எங்கள் வாழ்க்கை முறைகளையும் நீர் மாற்றி அமைத்தருளும்.
எங்கள் அரும இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஒத்தாசை கொண்டு மார்க்கு சுவிசேஷகன் ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்தும் போதனையை குறித்தும் அற்புதங்களை குறித்தும் அவர் ஏன் அவ்விதமாக எழுதியிருக்கின்றார், அதனுடைய சிறப்பு அம்சங்களை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இந்த 4 அதிகாரத்தில் ஊமைகளின் மிக முக்கியமான ஊமையாக கருதப்படுகின்ற விதைக்கிறவன் ஊமையை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். விதைக்கிறவன் ஊமை பொது ரீதியிலே உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் அவர்கள் எவ்விதமாக சுவிசேஷத்துக்கு செவி சாய்க்கிறார்கள் என்பதை ஒரு படக்காட்சி போல நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. சுவிசேஷம் அங்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பது தலையாய ஒரு கடமையாக அங்கு கூறப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் மக்கள் எவ்விதமாக சுவிசேஷத்துக்கு பதில் செய்கிறார்கள், ஆங்கிலத்தில் How people respond to the gospel is totally providentially controlled and guided by the Holy Spirit என்பதை இந்த ஊமை நமக்கு மிக விளக்கமாக எடுத்து கூறுகிறது. ஆக இன்றைக்கு அந்த ஊமையினுடைய ஒரு படிப்பினையையும் தொடர்ந்து வருகின்ற 2 ஊமைகளுடைய முக்கியத்துவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த விதைக்கிறவன் ஊமையில 4 விதமான நிலங்களை நம்ம பார்க்கிறோம். வழியருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை, பக்குவப்படுத்தப்பட்ட பண்படுத்தப்பட்ட நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை. அன்னைக்கு நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம், ஓ நான் ரட்சிக்கப்பட்டவன், தேவனுடைய சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிந்தவன், ஓ நான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்று அநேக நேரத்தில் நம்மை நாமே சிந்தித்துக் கொண்டு மீதி 3 வகையான மக்கள் நான் அல்ல என்கிற ஒரு தவறான முடிவுக்கு வருகிறோம். திருச்சபையில விசுவாசிகள் இடத்துல நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அது உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மனிதரும் விசுவாசிகளும் உட்பட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சுவிசேஷம் அல்லது சத்திய வசனம் எப்பொழுதெல்லாம் அங்கு போதிக்கப்படுகிறதோ அல்லது எப்பொழுதுதான் விதைக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்த 4 விதத்துல நாம் அந்த சுவிசேஷத்திற்கு அல்லது அந்த சத்தியத்திற்கு பதில் செய்கிறோம். அதான் உண்மை, சரிங்களா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கலாம், இன்னும் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு இருக்கலாம், ஒரு சந்தேகம் இல்ல. இருப்பினும் எனக்கு சத்தியம் அறிவிக்கப்படும் போது நான் அதை புறக்கணிக்கிறவராக அல்லது இந்நிலை விதைக்கப்படப்பட்ட சத்தியம் எடுத்து போடும்படியாக நான் நிர்வீசாரமாக இன்றைக்கு இருக்க முடியும், இப்பொழுது, சரிங்களா? 2 நிலையில ஒருவேளை ஒரு தற்காலிகமான பரவச உணர்வு கொண்டு அந்த கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதை போல செயல்பட்டு பிற்பாடு பலனற்ற ஒரு விதையாக அல்லது கனித்தராத செத்து போன ஒரு செடியாக நான் மாறி போக முடியும். கற்பாறையின் மேல் விழுந்தது, சரிங்களா? அங்க நம்ம வாசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்லுகிறார், இல்லைங்களா? 16-17 வசனங்களிலே வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதாவது ஒரு விசுவாசி அநேக நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை அவன் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கலாம். ஆனா 17 வசனத்துல தங்களுக்குள்ளே வேர்க்கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் நிலைத்திருந்து வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். நீங்க பின்னால அதாவது 21 வசனம் முதல் 29 வசனம் முடிய வருகின்ற 2 ஓமைகளிலே ஆவிக்குரிய வளர்ச்சியும் ஆவிக்குரிய கடமையும் குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டு போகிறார். ஆக ஆவிக்குரிய கடமை ஆற்றுகிற ஒரு விசுவாசியாக நான் இருப்பேனானால் நான் என்னவா இருக்க முடியாதுங்க, வேர்க்கொள்ளாத வளராத ஒரு செடியாக நான் இருக்க முடியாது, சரிங்களா? 3, முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட மக்களுடைய நிலை அல்லது அந்த இதயத்தின் நிலை, உலக கவலை, ஐஸ்வர்யம், மற்றவர்களை பற்றிய உண்டாகிற இச்சைகள் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடுகிறது. ஏன் நம்ம இப்படி கவனிக்கணுங்கயா? பிரியமானவர்களே, வசனத்தை கேட்பதிலே நமக்கு மிக பெரிய பொறுப்பு இருக்கிறதுங்க. காரணம் நீங்க 29 வசனத்துக்கு நீங்க வருவீர்களானால் பயிர் விளைந்து அறுப்பு காலமுதுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை. ஆக அந்த 29 வசனத்துல ஒரு அறுவடை, ஒரு முடிவு, ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, சரிங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு கணித்தரும்
லக்கை நோக்கி தொடர வேண்டும். கனித்தரும் லக்கை நோக்கி. ஆக ஒரு பொறுப்புள்ள விசுவாசி என்னுடைய வாழ்க்கையில இந்த வசனம் கிரியை செய்திருக்குமானால், சத்தியம் எனக்குள்ளே கிரியை செய்திருக்குமானால், கடவுள் எதிர்பார்க்கிற கனிகள், பலன்கள், அறுவடை இருக்கிறதா? அப்படி இல்லைன்னா எதுக்கு நான் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? சரிங்களா சார், நான் வசனத்தை கேட்கிறேன் சார், சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன் சார், ரொம்ப நல்லதுங்க, ஏதாச்சும் கனி இருக்கு? அதுதான் இல்லைங்க. எப்படிங்க அந்த கனியை பத்தி நம்ம சொல்லலாம்னா, ரெண்டு விதத்துல சொல்ல விரும்புகிறேன். வேதம் ரெண்டு விதத்துல அதை சொல்லுது. ஒன்று ஆவியின் கனி அல்லது பரிசுத்த வாழ்க்கை என்கிற கனி. அந்த கனியில நான் வளர வேண்டும். என்னுடைய உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு கனி தருகிற ஒரு வாழ்க்கை, அது ஒன்று. அடுத்தபடியாக நீங்க பார்ப்பீங்கனால், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற கனி. யோவான் 15:16 பாருங்க. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும். ஆக வசனத்தை கேட்பது என்பது அதற்கேற்ற கனியை என் வாழ்க்கையில உருவாக்க வேண்டும். அப்போதுதான் வசனம் என் வாழ்க்கையில கிரியை செய்தது, என் வாழ்க்கையில பலன் தந்தது, கடவுள் விரும்புகிற நோக்கத்தை நிறைவேற்றினது. ஒரு விதையை போல அது முளைத்து வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து கனி தந்தது, அந்த நோக்கம் நிறைவேறுது. அப்படி இல்லைன்னா அது நிறைவேறவில்லை. விசுவாசியா இருக்கலாம், நம்ம விசுவாசிகளோடு பேசிக் கொண்டு இருக்கிறோம், சரிங்களா? ஐயா, உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பிள்ளையாக அல்லது இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கு உரிய ஒரு மகனாக நான் இருப்பேனானால், அந்த வசனம் தொடர்ந்து என் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும், கனி தர வேண்டும். So fruitless life is useless. முதலாவது அது பயனற்றது. அது மாத்திரமல்ல, அங்க கேட்க வேண்டிய கேள்வி, மெய்யாகவே அதுல ஜீவன் இருக்குதா? ஜீவன் இருக்குதான்றது ரொம்ப முக்கியமானதுங்க, இல்லீங்களா? அப்ப என்ன சொல்றாரு, ஒரு விசுவாசியாக நாம் எப்பொழுதெல்லாம் சத்திய வசனத்தை கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் மிக பொறுப்புடையவர்களாக அந்த வசனத்தை கேட்டு செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் செயல்படாதபடி அங்கு தடைகள் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட, இன்றைக்கும் சரி, எப்போதும் சரி. ஆக சாத்தான் என்கிறவன், விதைக்கப்படுகிற சத்தியத்தை அவன் எடுத்து போட முடியும். அதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம். உலகத்திலே வருகின்ற உபத்திரவங்கள், எதிர்ப்புகள் வேர்கொண்டு வளராதபடி நம்மை தடை செய்கின்றன. அதை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தை மயக்கம் அல்லது கவலை, இவைகளை பற்றிய இச்சைகள், இவைகளுக்கு நாம் முதலிடம் அல்லது முக்கியத்துவம் கொடுக்கும் போது, தேவன் எனக்கா எதற்காக என்னை ரட்சித்தார், எதற்காக இந்த ஒப்பற்ற சுவிசேஷத்துக்கு நான் சொந்தமாக்கப்பட்டேன் என்பதை நான் மறந்து போகிறேன், சரிங்களா? இன்றைக்கு திருச்சபையினுடைய வளர்ச்சி இன்மைக்கு, இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கனியற்ற நிலைக்கு இதுதான் மூன்று பெரிதான காரணங்கள். காரணம் கவனிச்சீங்களா? அது மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை அங்கு 21:22 சொல்லப்படுது. என்ன சொல்றாரு 21:21? அதாவது விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கு அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா, சரிங்களா? அப்ப என்ன சொல்றாரு, இந்த இடத்துல நீங்க வரும்போது 11 வரும்போது, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. எதற்காக தேவனுடைய ராஜ்யத்தை அறியும்படியான கிருபை எனக்கு அருளப்பட்டது? ஏன் எனக்கு அந்த சுவிசேஷத்தின் ஒளி கொடுக்கப்பட்டது? நான் ஒரு விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட ஒரு விளக்காக வெளிச்சம் கொடுக்க வேண்டும். வெளிச்சம் கொடுக்காத பொருளை போய் விளக்குன்னு சொல்ல முடியுங்களா? இப்படி சொல்ல முடியுமா? விளக்கிலிருந்து வெளிச்சத்தை பிரிக்க முடியாது. வெளிச்சம் இல்லாத விளக்கு கிடையாது. ஆக எதற்காக சுவிசேஷம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அறிவிக்கப்பட்டது, எதற்காக இந்த ரகசியம் நமக்கு தெரிவிக்கப்பட்டது, அது மற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அதாவது வேறு விதத்துல ரெண்டு வசனங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1 Timothy 2:12 பவுல் அப்போஸ்தலன், இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி. எதற்கு உண்மையுள்ளவன்? எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துக்கு, எனக்கு அறிவிக்கப்பட்ட
நற்செய்திக்கு நான் உண்மையுள்ளவன். ஆனால் தான் பவுல் சொல்லுகிறான், என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கிலா 2 தீமோத்தேயு 2:14. இங்கு தீமோத்தேயுக்கு பவுல் ஆலோசனை கூறுகிறார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே, அதாவது சுவிசேஷம், மனிதனை பாவத்தினின்று ரட்சிக்கிற, மரணத்தினின்று ரட்சிக்கிற, நித்திய வாழ்வுக்கு நடத்துகின்ற அந்த நற்பொருளாகிய சுவிசேஷம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒப்புவிக்கப்பட்டது. ஆங்கிலத்தில் இன்ட்ரஸ்டட்னு சொல்றோம், இட் வாஸ் இன்ட்ரஸ்டட். எதற்காக ஒப்புவிக்கப்பட்டது? மறைத்து வைப்பதற்காக அல்ல, அதை சுயநலமான சுகபோகத்திற்காக அல்ல, நாட் ஃபார் பிரைவேட் என்ஜாய்மெண்ட். நல்லா கவனிச்சிங்களா? ஓ, ஏசாமி என் பாவத்தை மன்னித்தார், நானே ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டிருப்பதற்காக அல்ல. இந்த தேவை மிகுந்த உலகத்துக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இருளின் அதிகாரத்துக்குள்ளாகும், இருளின் குருட்டாட்டத்துக்குள்ளாகும் அடைக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நான் ஒரு விளக்கு தண்டாக விளங்க வேண்டும். நல்லா கவனிச்சிங்களா? கனி தருகிற நிலமாக நான் இருக்க வேண்டுமானால் ஒரு விளக்காக மாற வேண்டும். விளக்கு என்றால் என்ன? நற்பொருளை அறிவிக்கிறவனாக மாற வேண்டும். அப்படி அறிவிக்கும் பொழுது ஆத்துமாக்கள் கிறிஸ்து வண்டையிலே வழி நடத்தப்படுகிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக அது 30, 60, 100 பலன் தருகிறது. கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பாருங்க, முக்கியமாக பழைய விசுவாசிகளாக புதிய விசுவாசிகளாக இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற வாஞ்ச நமக்குள்ள இருக்குதுங்களா? திருப்பங்க 38:1, மார்க்கு 8:38, விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ? ஆக இவ்வளவு பெரிய நற்பொருளை மீட்பளிக்கும் வாழ்வழிக்கும் ஒரு சுவிசேஷத்தை கடவுள் என்னை நம்பி கொடுத்திருக்கிறார். அதுக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேனா? அது அறிவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது, அதை நான் செய்து கொண்டிருக்கிறேனா? அல்லது என்னுடைய சுய போகத்துக்காக, சுய நலத்துக்காக அதை மறைத்துக் கொண்டிருக்கிறேனா இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆக சத்தியம் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும், வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த சத்தியத்துக்கு சுதந்திரவாளியாக, சொந்தக்காரனாக கிறிஸ்து என்னை அழைத்திருக்கிறார், சரிங்களா? அந்த உண்மையை நம்ம கற்றுக்கொள்வோம். அடுத்த உண்மை, இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதுல ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்றார். என்னங்க சொல்றாரு பாருங்க, 12:12, மார்க் எழுதின சுவிசேஷம் 4:12, அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி. இப்ப என்ன சொல்றாருங்க, அதாவது சுவிசேஷத்துக்கு சொந்தக்காரராக மாற்றப்பட்டோம், அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற வெளிச்சம் தருகின்ற விளக்காக வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க? இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அதனுடைய கருத்து என்ன? இப்ப நம்ம சுவிசேஷம் சொன்னா, அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம், ஏசாமி கிட்ட வந்துடுறோம், அப்படி யாராச்சும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. மக்கள் அல்லது மனிதர்கள் தங்களுடைய இயல்பினால சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தங்களுடைய அறிவினால அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள், தங்களுடைய சித்தத்தினாலே அல்லது விருப்பத்தினாலே அதை தேட மாட்டார்கள். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்ப எவ்வளவு கரிசனையோடு, எவ்வளவு அக்கறையோடு, எவ்வளவு வைராக்கியத்தோடு, எவ்வளவு ஞானத்தோடு அதை அறிவிக்கணும். சும்மா போய் அறிவிக்கிறதால யாருங்க வருவா? நல்லா விளங்குதுங்களா? சுவிசேஷ பணி என்பது நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி வாங்கப்பா எப்படி வந்துருவாங்க? வரவே மாட்டாங்க. நல்லா கவனிச்சீங்களா? மக்களுடைய இந்த பயங்கரமான நிலை சுவிசேஷத்தை அறிவிப்பதில் நம்முடைய வேலையை ரெண்டத்தனையாக கடினமாக்குகிறது, சரிங்களா? இங்க யாராச்சும் ஆசிரியர் அம்மா அங்க அமர்ந்திருக்கிறாங்க, அதாவது ஒரு சின்ன விஷயத்தை இப்படி சொன்னா புரிஞ்சுக்கணும். அதாவது புரிந்து கொள்வது என்பது மனித அறிவினுடைய ஒரு இயல்பு, இதுதான் எதிர்பார்க்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்ற ஆண்டவர், சுவிசேஷத்தை எங்கள் அறிவிக்கும் போது மக்கள் புரிந்து கொள்ளவே மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. இது நல்லா மறந்துடாதீங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நீங்க நிறைய பேர் ஓய்வு நாள் பள்ளி எடுக்கிறீங்க, டீன்ஸ் ஃபெலோஷிப்ல பங்கு பெறீங்க, கருமையானவர்களே, அது அவ்வளவு எளிதான ஒரு வாழ்க்கை அல்ல. மக்கள் இயல்பிலே கர்த்தருடைய வசனத்துக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்க பதில் செய்ய மாட்டாங்க, அதற்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, அதுதான் அவங்க நிலை. ஆனா நம்முடைய நிலை என்ன? எவ்வளவு கரிசனையோடு, எவ்வளவு
தாகத்தோடு, எவ்வளவு கருத்தோடு அப்படின்னு அதை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதுதான் நமக்கு கடவுள் உணர்த்துகிறார் இல்லைங்களா. அந்த 21-22 வசனங்களுடைய அந்த எம்பசிஸ், வலியுறுத்தல் என்ன? அது விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட வேண்டும். விளக்கு, அதாவது ஒரு கிறிஸ்தவனினுடைய என்னங்க அடையாளம் என்னங்க, அவனுடைய சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அவனுடைய வாழ்க்கை ஒரு விளக்கு தண்டு போல, அவனுடைய சாட்சியான வாழ்க்கை, அவனுடைய பக்தியான வாழ்க்கை, அவனுடைய கீழ்ப்படிதலான வாழ்க்கை, அவனுடைய அன்பான வாழ்க்கை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். சரிங்களா? அநேக நேரத்தில் பாருங்க, நம்ம ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை? நம்ம வாழ்க்கை சரியில்லை. நம்முடைய வாழ்க்கையில பல தவறுகள், பல குறைகள், பல பலவீனங்கள் மக்களுக்கெல்லாம் தெரியும். எப்படி நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது, நம்ம வாய் அடைப்பட்டு போகுது. ஆக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 21-22 வசனங்களிலே வலியுறுத்தி சொல்லப்படுகின்ற உண்மை, சுவிசேஷத்தை அறிவிப்பது என்னுடைய தலையாய கடமை. அதை அறிவிப்பதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய வழிகளுக்கும் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். திருப்பியும் ஒரு பல நாட்களுக்கு முன்னதாக நான் சொன்ன ஒரு சின்ன கருத்தை சொல்றேன் இல்லைங்களா. வில்லியம் கேரி ஐயர் அவர்கள், கல்கத்தா வில்லியம் போர்ட், அந்த பெரிய கோட்டை, அன்றைக்கு அதுதான் இந்தியாவை ஆட்சி புரிந்த வைஸ்ராய் தங்கியிருந்த இடம். அங்குதான் ஆங்கில இல்லைங்களா ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும், கலெக்டர்ஸ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அவங்க எல்லாம் அங்கதான் பயிற்சி பெற்றாங்க, போர்ட் வில்லியம்ஸ். இப்ப வில்லியம் கேரி அவருக்கு பெங்காலி மொழியில அவர் வேதத்தை மொழிபெயர்த்து கொண்டிருந்தாரு. ஆனா அதே நேரத்தில் இங்குள்ள ஆங்கிலேயர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த போர்ட் வில்லியம்ஸுக்கு போகிற வழியில ஒரு ஷூ பாலிஷ் பண்ற கடையை வச்சிருந்தார். அதாவது சின்ன ரிப்பேர் பண்ற கடை, இன்னைக்கு அது அப்படியே இருக்குதுங்க, சின்ன பெட்டி கடை. நம்ம சொல்லி அங்க இருக்கு பாருங்க, இது பெட்டி கடைன்னு சொல்றோம், அவ்வளவுதான். அந்த கடையில உட்காந்து அந்த ஷூ தைப்பாரு, பாலிஷ் அடிப்பாரு. அவருடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பதல்ல, அங்கு வந்து போய் கொண்டிருக்கிற ஆங்கிலேயர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இப்ப ஒரு சமயம் அவரு அவிதமாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆபீசர் வந்தான். அந்த தெரியல அவங்களுக்கு அப்படி தூக்கி காலை மேல வைக்கணும், அவர் பாலிஷ் அடிக்கிறாரு. அப்ப ஜெபம் பண்ணிட்டு இவங்கிட்ட சுவிசேஷத்தை சொல்லணும். இப்ப சொல்றாரு, Do you believe in Jesus as your personal savior? அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப நீ ஆண்டவரை அறிந்திருக்கிறியா, உன்னை ரட்சகரா, நீ அவரை விசுவாசிக்கிறியா? அவன் அப்படியே பாக்குறான், அவனை பதில் சொல்லாம திருப்பி அவன் கொஞ்ச நேரம் பாலிஷ் அடிச்சுனாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு, இயேசு கிறிஸ்து உன் பாவத்தை மன்னிக்கலனா உன்னுடைய மரண பயத்திலிருந்து உனக்கு விடுதலை இல்லையாப்பா. இந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே உனக்கு மரண பயத்திலிருந்து விடுதலை தர முடியும், நீ அறிந்திருக்கிறியா, உனக்கு அந்த விடுதலை வேணுமான்னு கேட்கிறாரு. அவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு, டே வேலையை பாடுறான், அதான் சரியான தமிழ், மைண்ட் யுவர் பிசினஸ், ஏ பாலிஷ் அடிப்பா ஒழுங்கா. சரிங்களா? வில்லியம் கேரி சொன்ன பதில், மை பிசினஸ் இஸ் ப்ரொக்ளைமிங் த காஸ்பல், என்னுடைய தொழில் என்பது கிறிஸ்துவை அறிவிப்பது, நான் ஷூ பாலிஷ் பண்ணுவது என்னுடைய வயிற்று பசியை போக்குவதற்காக. கரெக்டுங்களா? ஆனால்தான் வில்லியம் கேரியினால ஒரு ஒப்பற்ற தலை சிறந்த மிஷினரியாக இருக்க முடிந்தது. அதுதான் சொல்றார், நம்முடைய வாழ்க்கை ஒரு விளக்கு தண்டாக மாற்றப்பட வேண்டும். நான் ஒரு விளக்கு சார், ஏதோ நான் வந்தேன் போனேன், நல்லா விளக்குதுங்களா? இது என்ன சொல்றது, இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய பிரச்சனை, நான் யார் என்பதை அவங்க மறந்து இருக்கிறாங்க. இந்த உலகத்துக்கு வெளிச்சம் அளிக்கின்ற, வழி காட்டுகின்ற ஒரு விளக்கு தண்டு. யோசனை பண்ணி பாருங்க, விளக்கு தண்டு இல்லாம ஒரு யூத வீடு இருக்க முடியாது. நம்ம கலாச்சாரத்துல நீங்க பழைய வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாடன் சொல்லுவாங்கல்ல, மாடம் மாடம், அங்கதான் கெரோசின் விளக்கெல்லாம் வைப்பாங்க இல்லீங்களா. நமக்கு விளக்கு தண்டு பழக்கம் கிடையாது. ஆனா யூத குடும்பங்களிலே, யூத வீடுகளிலே விளக்கு தண்டு ஒரு முக்கியமான ஒரு அம்சம். விளக்கு தண்டு இல்லாம ஒரு வீடு இருக்க முடியாது. சரிங்களா? இப்ப கடவுளி தான் சொல்றாரு, சமுதாயத்துல நம்ம வாழ்கின்ற பாவ சமுதாயத்துல, கடவுளை அறியாத சமுதாயத்துல, கடவுளை எதிர்க்கின்ற மக்கள் மத்தியில உன்னையும் என்னையும் ஒரு விளக்காக கடவுள் பயன்படுத்த விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு விளக்கு தண்டாக அமைய வேண்டும். என்னுடைய வாழ்க்கை அது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இல்லாதிருக்குமானால் அது வெளிச்சம் தர முடியாது என்பதை அங்கு குறிப்பிடுகிறார். சரிங்களா? அடுத்த உண்மைகளுக்கு நம்ம வருவோம். எதற்காக சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படுகிறது, அல்லது எதற்காக சத்தியம் அறிவிக்கப்படுகிறதுன்னு ஒரு சின்ன கேள்வி நம்ம கேட்போமானால் அதற்கு ரெண்டு பதில இந்த பகுதி குறிப்பிடுதுங்க. அதாவது 24 வசனம், 25 வசனத்துல
பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இதுவும் ஒரு என்னதுங்க, ஒரு ஆவிக்குரிய ஒரு விதியை ஆண்டவர் இங்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். கேட்கிறவன் எவனோ அவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும், உள்ளவன் எவனோ அவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் இருப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும். என்ன சொல்றாருங்க, இது உலக பிரகாரமானவும் இது உண்மை, ஆவிக்குரிய ரீதியாகவும் இது உண்மை. என்னதுங்க உலக பிரகாரமாக இது உண்மை? அறிவு எடுத்துக்கொள்ளுங்க, திறமை எடுத்துக்கொள்ளுங்க, இல்லைங்களா, செல்வம் எடுத்துக்கொள்ளுங்க, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ரொம்ப ஒரு என்னதுங்க, நம்ம புரிந்து கொள்ள முடியாத ஒரு உண்மை. நல்லா கவனிச்சிங்களா, சரிங்களா? அது உங்க வாழ்க்கையில பாத்திருக்கீங்களா, நடைமுறை வாழ்க்கையில? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் இடத்திலிருந்து இருப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும். இட் இஸ் ஓன்லி ட்ரூ இன் த பிசிக்கல் வேர்ல்ட் ஆஸ் வெல் அஸ் இன் த ஸ்பிரிச்சுவல். நம்முடைய வாழ்க்கையில கனியற்ற வாழ்க்கை இருக்குமானால் அதற்கு காரணம் சத்தியத்தை நாம் இன்னுமாக சரியாக பெற்றுக் கொள்ளவில்லை. அதாவது சத்தியத்தை பெற்றுக் கொள்வதிலே, சத்தியத்தை ஏற்றுக் கொள்வதிலே நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால we are not producing fruits. நாம் தேவனிடத்திலிருந்து பெறுவதிலே குறைவு இருக்கிறபடியினால தேவனுக்கென்று ஆத்மத்தை ஆதாயத்தை செய்வதிலே குறைவுள்ளவர்களாக மாற்றப்படுகிறோம். அதுதான் அங்க சொல்றேன். அங்க 24-25 வசனங்களிலே, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு என்ன சொல்றாரு, எந்த அளவினால்? இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே, கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிவிப்பதிலே நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அளக்க. எனக்கு ஆத்ம வாஞ்சியம் இல்ல, சுவிசேஷம் அறிவிக்கிற பாரமும் இல்ல, எப்படி சார் என் வாழ்க்கையில கடவுள் கிரியை செய்ய முடியும், எப்படி என்னை பசுத்தத்துல வழி நடத்த முடியும், எப்படி நான் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய முடியும், எப்படி அதெல்லாம் நடக்காதுங்க. என்னுடைய வாழ்க்கையில எப்படி ஆச்சும் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிற வாஞ்சியம் எனக்கு இல்லைன்னா நான் நிச்சயமாக கடவுளை அறிகிற அறிவில வளர முடியாது, சத்தியத்தை அறிகிற அறிவிலும் வளர முடியாது. என்ன சொல்றதுங்க, சத்தியத்தை அறிகிற அறிவு என்பது இட் இஸ் நாட் எ பாஸ்ட் டைம், அது ஒரு பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு நோக்கத்துக்காக, ஒரு லட்சியத்துக்காக கொடுக்கப்பட்டது. சரிங்களா? தமிழ் பின்னணியில சொல்லணும்னா இறைக்கிற கிணறு ஊறும். அது ரொம்ப நூத்துக்கு நூறு உண்மைங்க, நூத்துக்கு நூறு உண்மை. நீங்க கிணத்துல இருந்து இறைக்காதிருங்க, அது ஏங்க ஊற போகுது. உண்மை என்ன, 25 வசனத்தினுடைய பிந்தின பாகம், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதோ எடுத்துக் கொள்ளப்படும். ரொம்ப பெரிய எச்சரிப்பு. நீ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க மனமற்றவனாக நீ இருப்பாயனால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தின் அறிவு கூட எடுத்து போடப்படும். அதாவது அதாவது என்ன சார் அர்த்தம், உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை அங்கு தடுமாறி இருள் அடைந்து கனியற்றதாக போக முடியும். 2 பேதுரு 1 8-9 படிங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் செருகி போன குருடனாயிருக்கிறான். பாத்தீங்களா, நல்லா கவனிக்கிறேன். விசுவாசிகளை பத்தி தான் பேசினுக்கிறோம். ஒரு விசுவாசி ஒவ்வொரு முறையும் சத்தியம் அறிவிக்கப்படும் போது அவன் அதற்கு பொறுப்புள்ளவனாக செயல்பட வேண்டும். ஒரு விசுவாசியினிடத்தில் பரிசுத்த நற்பொருளாகிய சுவிசேஷம் ஒப்புவிக்கப்பட்டது. அவன் ஒரு விளக்காக, வெளிச்சம் தருகிறவனாக, தன்னை சுற்றியுள்ள மக்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறவனாக, மறைக்காதவனாக இருக்க வேண்டும், இல்லைங்களா? 3, அவன் எந்த அளவுக்கு அதை அறிவிக்கின்றானோ அந்த அளவுக்கு அவன் நிரப்பப்படுகிறான் அல்லது ஆசீர்வதிக்கப்படுகிறான், இல்லைங்களா? எவர்கள் அதிகமாக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை அதிகமாக கடவுள் பயன்படுத்துகிறார். அதைதான் நம்ம பார்க்கிறோம், இல்லைங்களா? சிம்பிளா பார்க்கிறோம் பாருங்க, இட்ஸ் வெரி ட்ரூ. நம்முடைய நாட்டிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, தேவனுடைய வல்லமையான மக்களை பத்தி நம்ம கேள்விப்படுகிறோம். தேவனுக்கு என்று வல்லமையாக கடவுளால் பயன்படுத்தப்பட்ட மக்கள் ஏன், யார் அவர்கள்? சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள், பகிர்ந்து கொண்டவர்கள், தங்களுக்கு என்று வைத்துக் கொண்டவர்கள் அல்ல. ஒரு சின்ன எச்சரிப்பு சொல்றேன், நம்ம சுய நலமுடையவர்களாக தான் அந்த உலகத்துல வாழ்றோம், சரிங்களா? ஆனா சுவிசேஷத்தை
நான் சுயநலமா வைத்துக் கொள்வேன். ஆனால் என்ன மாதிரி ஒரு துரோகி யாரும் இருக்கவே முடியாது, சரிங்களாமா? அப்ப யோசனை பண்ணுங்க, கடவுள் ஏன் இந்த குடும்பத்தில், இந்த சமுதாயத்தில், இந்த அலுவலகத்தில் என்னை வைத்திருக்கிறார்? தேவை மிகுந்த மக்கள், இருளின் அதிகாரத்திலும் சாத்தானுடைய பிடியிலும் இருக்கிற மக்கள், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் பிரதான லட்சியம். அப்ப அதை நான் நிறைவேற்றவில்லை என்றால் இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும், சரிங்களா? அடுத்த மூன்று வசனங்களுக்கு நம்ம வருவோம். அங்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை பத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி மிக வித்தியாசமானது என்பதை அந்த மூன்று வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். என்னங்க வித்தியாசமானது ஆவிக்குரிய வளர்ச்சி? அது ரகசியமானது, இல்லீங்களா? முதலாவது அது ரகசியமானது என்று நம்ம பார்க்கிறோம். 27 வசனம், இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய். தெரியாத விதமாய், இந்த ரெண்டு விதத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம் விதிக்கப்பட்டிருக்குமானால் அது தெரியாத விதமாய், அதாவது நான் புரிந்து கொள்ள முடியாத வகையில அது வளர்ந்து கொண்டிருக்குது. கனி தரும்போதுதான் அதை நான் பார்க்க முடியும். ஒன்று, ரெண்டு, என்னுடைய சுவிசேஷத்தின் மூலமாக நான் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். ஒரு ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியனாக, சுவிசேஷகனாக, அல்லது ஒரு தாய்மார் கூட்டத்தில் பகிர்ந்தோம். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? உடனே மக்கள் மனம் திரும்பினா, உடனே அவங்க அப்படி ஆயிடணும், உடனே அதெல்லாம் நடக்கிறது இல்லை. தெரியாத விதமாய். ஆக வேறு இடத்துல பவுல் சொல்லுகிறான், பவுலாகிய நான் விதைத்தேன், அப்போலா நீர் பாய்ச்சினான், வெளியே செய்கிறவரோ தேவன். ஆக என்ன என்ன சொல்றாரு? உன்னுடைய வாழ்க்கையில, அதாவது விசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையில இந்த வளர்ச்சி என்பது ரகசியமாக, ஆங்கிலத்தில் மிஸ்டீரியஸ்லே சொல்றோம், நான் புரிந்து கொள்ள முடியாத வகையிலே அது கிரியேட் செய்து நமக்குள்ளாக வளர்கிறது என்பது ஒரு உண்மை. அதீவனமாக நாம் சத்தியத்தை அறிவிக்கும் போது இந்த நம்பிக்கையோடு கூட அறிவிக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். நாம் சத்தியத்தை, அதனால்தான் பிரசங்கில பார்க்கிறோம், உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதே பலனை காண்பாய். ஆக சிறுவர் ஊழியமானாலும் சரி, எந்த ஊழியமானாலும் சரி, நாம் நம்முடைய கடமை சுவிசேஷத்தை அறிவிப்பது, விளையச் செய்கிறவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்கிறோம், இல்லீங்களா? அடுத்தது அந்த ஓமையில நாம் பார்க்கிற அந்த 26-29 வசனங்களிலே பார்க்கிற ஒரு உண்மை, எவர்களுக்குள்ளே வசனம் விதிக்கப்பட்டதோ அந்த வசனம் கட்டாயமாக என்ன செய்யும்? பலன் தரும். அது நிச்சயமாக வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து பலன் தரும். இட் வில் பர்ன் த ஃப்ரூட் என்று நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 1 ஒரு சிலர் புதிய விசுவாசிகளுக்குள்ள என்ன இருக்கலாம்? சோர்வு இருக்கலாம், இல்லீங்களா? ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில இன்னும் வளர்ச்சி இல்லையே, அல்லது என்னுடைய வாழ்க்கையில இன்னும் விடுதலை இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில நான் முதிர்ச்சி அடைவேனா, இல்லீங்களா? என்ன சொல்றாரு பாருங்க, 1 முதலாம் அதிகாரம் 5 பாருங்க, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று. ஆக எவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே மீட்கப்பட்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கடவுள் என்ன செய்றார்? தொடர்ந்து கிரியை செய்து அவர்கள் 28 வசனத்தின் படி கதிரை தந்து தானியத்தை அவர்கள் பலனாக கொடுக்கிறார்கள். அதாவது இளமை பருவம், வாலிப பருவம், முதிர்ச்சியான பருவங்களை அந்த 28 வசனம் குறிப்பதாக ஒரு வியாக்கியானி சொல்றார். There is a process of growth என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த 3 வசனங்களில் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஆவிக்குரிய வளர்ச்சி, நல்லா கவனிச்சீங்களா? 27, 28, 29 என்னமா வளர்ச்சி இருக்குது? ஒரே நாள்ல ஒரே சந்தர்ப்பத்தில் வளர்கிற வளர்ச்சி அது குறிக்குதுங்களா? நம்ம அப்படியா குறிக்குது? 28 வசனம் பாருங்க, அது ஆமா நிலமானது, அதாவது முளையையும் கதிரையும் தானியத்தையும், அதாவது ஒரு ப்ராசஸ், a gradual process, progress என்று சொல்கின்றோம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரே நாள்ல அப்படி வளர்ந்துருது இல்ல, அப்படி இல்ல. அந்த பூமியை இந்த சத்தியம் நமக்கு விளக்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி என்பது படிப்படியாக முன்னேறி செல்கிறதாக இருக்கணும். We must be able to see the progress in our spiritual life.
பாவத்தை எதிர்த்து போராடுகிற வாழ்க்கையில, சுவிசேஷத்துக்காக பாடு அனுபவிக்கின்ற வாழ்க்கையில, ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்திலே வழிநடத்துகின்ற வாழ்க்கையில, அங்கு வளர்ச்சிய முதிர்ச்சியை நான் பார்க்க வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். சரிங்களா? 29 வசனத்துல அங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? இப்படி வளருகின்ற வாழ்க்கை அது கனி தருகின்றது. கனி தருகிறது மாத்திரமல்ல, அது அறுவடை செய்யப்பட வேண்டும். அதாவது அறுவடையை எதிர்நோக்கி நம்முடைய பணி செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். இல்லைங்களா? இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் போது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் செல்லும் போது, தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் தேவனிடத்துல கணக்கு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏதோ வாழ்ந்தேன் சார், எப்படியோ வாழ்ந்தேன், எதையோ செஞ்சேன், அப்படி இல்லைங்களா? ஒரு விவசாயி, ஆமா சார், எப்படிங்க உழுதுங்க, எதா அப்படியாங்க, எப்படிங்க விதைச்சுங்க, எதா அப்படிங்க, எப்படிங்க பயிர், அதான் அப்படிங்க, அப்படி சொல்லுவாரா? என்ன விவசாயம் இருப்பான் அவன்? விவசாயி அப்படி ஒரு விவசாயம் செய்வானா? அறுவடையை லட்சியமாக கொண்டு அவன் உழைத்துக் கொண்டிருக்கிறான். என்ன சொல்றாரு 29 வசனத்துல? அறுவடை என்பது ஒன்று உண்டு, அன்றைக்கு உங்களுடைய பலன்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படும். அந்த அறுவடையை நோக்கி நீங்களும் நானும் வாழ வேண்டும், உழைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். 26 முதல் அந்த விதைக்கிற ஊமையில நாம கற்றுக்கொள்ளுகிற 3 படிப்பினைகள், நம்முடைய சுவிசேஷ பணியினாலே மக்கள் ரட்சிக்கப்படுவார்களானால், நம்முடைய ஊழியத்தினாலே சபை கட்டப்படுமானால், அதாவது நம்முடைய ஊழியத்தின் வெற்றிகள் நம்மை பெருமைப்படுத்தக்கூடாது, நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும். காரணம் அது நம்முடைய சாதனைகள் அல்ல. அதுதான் சொல்றேன், The fruits of the ministry are not achievements of our effort. No. அதுதான் அங்க சொல்லப்படும். அதுதான் தெரியாத விதமாய் என்கிற அந்த வார்த்தையினுடைய கருத்து. கர்த்தர் விளைய செய்கிறார், கர்த்தர் பலன் தருகிறார், அவ்வளவுதான் உண்மை. நான் என்னை தாழ்மைப்படுத்துகிறவனாக நான் இருக்க வேண்டும், இல்லீங்களா? இரண்டாவது, அந்த 26 முதல் 29 வசனங்களிலே விதிக்கப்பட்ட ஒவ்வொரு விதையும் நிச்சயமாக வளர்ந்து பலன் தர வேண்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் பலன் தரும் என்பது உறுதியாக்கப்படுகிறது, இல்லீங்களா? மூன்றாவது உண்மை, பலனை நம்ம அறுவடை செய்யும் போது சகல மகிமையையும் தேவனுக்கு செலுத்துகிறோம். தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கனித்தர வேண்டும், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட நான் வாழுகிறேனா? ஒரு நாளிலே தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளிலே நான் எப்படிப்பட்ட கனிகளை சுமந்தவனாக, எப்படிப்பட்ட அறுவடையை பெற்றவனாக நான் காணப்பட போகிறேன் என்கிற அந்த பெரிதான உணர்வு நமக்குள்ளே இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி வளர்ச்சி காணப்படுகிறதா? நான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருப்பேனானால் என்னுடைய வாழ்க்கையில அங்கு இலைகள் உண்டா, கதிர்கள் உண்டா, தானியம் உண்டா, கனிகள் உண்டா, இவைகளை நான் பரிசோதித்து பார்க்க வேண்டியவனாக இருக்கிறேன். என்னை சுற்றியுள்ள இருளான சமுதாயத்தில், பிசாசின் அடிமைத்தனத்தில் வைக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு மெய்யாகவே நான் ஒரு வெளிச்சம் தருகிற, சத்தியத்தை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையினாலே மக்களை ஆதாயப்படுத்துகிறேனா? அநேக நேரத்தில் நம்மை சுற்றியுள்ள மக்களை குறித்து நம்ம முறுமுறுக்கிறோம். நாம் படுகின்ற கஷ்டங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்களை குறித்து நம்ம முறுமுறுக்கிறோம். கடவுள் சொல்றாரு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் உன்னை ஒரு விளக்காக வைத்திருக்கிறேன், வழிகாட்டியாக வைத்திருக்கிறேன், இல்லீங்களா? அதாவது அட்வர்ஸ் சிச்சுவேஷன், நம்மை பாதிக்கின்ற, நம்மை எதிர்க்கின்ற, நம்மை பயமுறுத்துகின்ற இந்த உலகம் அல்லது மக்களுக்கு நாம் விளக்காக, வெளிச்சம் தருகின்ற மக்களாக இருக்க வேண்டும். ஆக ஒரு விளக்கு அல்லது ஒரு வெளிச்சம் இருளை குறித்து அது முறுமுறுக்கிறதே கிடையாது. முறுமுறுக்குதுங்களா? இல்ல, இல்லவே இல்ல. எப்படிப்பட்ட இருளா இருந்தாலும் அந்த இல்லையா மெழுகுபத்தி தன்னுடைய வெளிச்சத்தை அது கொடுத்து கொண்டிருக்கு. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தான், வெளிச்சம் தருகிற வாழ்க்கை, எரிந்து பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எங்கள் அன்பும் இருக்கும் நிறைந்த பரம தகப்பனே, இந்த மாலை நேரத்திலும் உம்முடைய திவ்ய சுவிசேஷத்திற்காக மக்களை மரணத்தினின்று
ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க செய்கிற, அழிவிலிருந்து வாழ்வுக்குள்ளாக கொண்டு வருகிற, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நித்திய வாழ்வுக்கு கொண்டு வருகிற இந்த சுவிசேஷத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதுல உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்களை மாற்றும். இந்த சுவிசேஷத்தையும் அதன் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு மட்டுமல்ல, சுய நலத்துக்காக அல்ல, பிற நலத்துக்காக பயன்படுத்துகிற ஞானத்தை எங்களுக்கு தார். எங்கள் குடும்பத்திலும், எங்கள் அயலகத்தார் மத்தியிலும், எங்களுடைய சமுதாயத்திலும் தேவரே இருமது சத்தியத்துக்கு சாட்சிகளாக எங்களை நிலைநிறுத்தும். எங்களிலே நீர் ஆரம்பித்த நற்கிரியை உமது நாள் பரியந்தமாக முடிய நடத்தி வருவீர் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சியிலே வளர்ந்து செல்ல எங்களுக்கு வாஞ்சியை தார். எங்களை நெருக்குகின்ற, எங்களை பாதிக்கின்ற, எங்களை வேதனைப்படுத்துகிற சூழ்நிலைகளை குறித்து நாங்கள் முறுமுறுக்காமல் பயப்படாமல் அவர்களின் மத்தியிலே உம்முடைய சுடர்களைப் போல நாங்கள் பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.